தென்வெள்ளி சேனல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்கலாங்கன்னா, நம்ம வீடியோவில் மணத்தக்காளி வச்சு ஒரு கீர் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம வந்து அன்றைக்கி வந்து மணத்தக்காளி ஜூஸ் போட்டிருப்போம், அதை பார்த்துருப்பீங்க. அது வந்து அல்சராக இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்காக இனிப்பு எதுவும் சேர்த்தாமல் இது அது மட்டும் போட்டிருக்குறேன். இன்றைக்கி வந்து இனிப்பு சேர்த்து குழந்தை இது எல்லாருமே நார்மலாக இருக்கிற எல்லோரும் சாப்பிட்லாம், டெய்லியும் கூட சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு ஜூஸுங்க. இதுக்கெல்லாம் தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மணத்தக்காளி தலை நல்லா கழுவி சுத்தமானது, சின்ன சின்ன காய் இருந்தாலும் பரவாயில்லைங்க, அப்படியே போட்டு இந்த தண்டோடு சேர்த்து கூட போட்டுக்கலாங்க. தேங்காய், கொஞ்சமாக இஞ்சி, 2 ஏலக்காய், 4 சர்க்கரை. நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்தினாலும் சேர்த்திக்கலாங்க. இப்போ 4 சர்க்கரை நம்ம இப்போ எடுத்துருக்குறோம். இப்போ இந்த இலைக்கோட ஒன்றா 2 ஏலக்காயும் இந்த இஞ்சி தேங்காய் இதை போட்டு இந்த 3 போட்டு நல்லா அரைச்சி ஒரு ஒயிட் கலர் காட்டன் துணியில் வடிகட்டி கொண்டாந்து நம்ம ஜூஸ் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாங்க. இதில் மருத்துவ குணம் வந்து நல்லா அதிகங்க. நம்ம பொரியல் பண்ணி தினம் ஒரு கீரை சாப்பிட சொல்லுவாங்க டாக்டர்லாம் கூட. அதில் வந்து நம்ம வேக வச்சு சாப்பிட்றத விட இப்போ பச்சையாகவே இந்த கீரையை நம்ம வந்து ஜூஸாக குடிக்கும்போது அல்லது கீரை குடிக்கும்போது நம்மளுக்கு அந்த எனர்ஜி வந்து அப்படியே 100% வந்து ஜீவகாந்த சக்தி உயிர் சக்தி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து இது மாதிரி சாப்பிட்றது நம்ம சாப்பிட்றதுக்கு ஈஸி. அதனால தான் இது வந்து உங்களுக்கு வேலையும் சுலபம், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சத்து அதிகமாக இருக்கிறனால இந்த மெத்தடில் நம்ம போட்டு சாப்பிட்லாம். இதை வந்து அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க, தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு ஒயிட் கலர் காட்டன் கிளாத்தில் வந்து வடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இனிமேல் வந்து நம்ம 4 சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வெல்லம் போட்டு அரைச்சிங்கன்னா எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி வடிச்சிருங்க. இப்போ 2 இது நல்லாயிருக்குங்க. வெல்லம் போட்டாலும் போட்டுக்குங்க, 4 சர்க்கரை போட்டாலும் போட்டுக்குங்க. உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்குங்க. இதில் வந்து ஜீரணத்துக்கு வந்து இஞ்சி 7 ஏலக்காய் இருக்குதுங்க. தேங்காய் நல்ல சத்து, எல்லாம் நேச்சராக இருக்கிறதுனால இது வந்து இலையுமே நல்லா சத்துங்க, இந்த கீரையுமே. அதனால் வந்து எல்லாமே பசுமையாக நம்ம உடம்புக்கு சேருதுங்களா. கீரை சாப்பிடாத குழந்தைங்க பெரியவங்களாக ஒருத்தருங்க கீரை எப்போ சாப்பிட்றதுன்னு கூட நினைப்பாங்க. அதனால் இந்த மாதிரி ஜூஸாக அடித்து கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு நல்லா இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜியும் கிடைச்ச மாதிரி நம்ம சமைக்கிற வேலை மிச்சம் சமைச்சிட்டா கூட ஒரு 10% சத்து போயிடுறதுல. நீங்கள் வந்து இது மாதிரி செஞ்சு கொடுக்கறது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுக்குங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, நீங்கள் எல்லாருமே சாப்பிட்லாம். ஆனால் வந்து அல்சர் இருக்கிறவங்க வந்து இஞ்சியும் இனிப்பும் கொஞ்சம் தவிர்த்துட்டு அதுக்குன்னு ஒரு ஜூஸ் அதில் நம்ம சேனலில் வந்துருக்குதுங்க, நீங்கள் அதை கூட பார்த்து அதன்படி செஞ்சுக்கலாம் அல்சர் இருக்கிறவங்க. இது வந்து நார்மலாக நம்ம எல்லோரும் தினம் ஒரு ஜூஸ் சாப்பிட்றவங்க இது ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாங்க. இது வந்து நல்ல கீரை இருக்கிறனால கண்ணுக்கு நல்லது, முடிக்கு நல்லது, நம்ம பிளட்டு வந்து சுத்தமாகிறதுனால நல்ல ஒரு ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு நல்ல நம்பிக்கையான அது ஒரு ஜூஸ். கீரை வந்து எப்போ சாப்பிட சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாருமே. அதனால் இது வந்து மணத்தக்காளி கீரையில் நல்ல மருத்துவ குணம் இருக்கிறதுனால நீங்களும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லா கரும்பு சாறு ருசி மாதிரி இருக்குதுங்க. நம்ம வந்து அடுத்த ஒரு நல்ல ஒரு இயற்கையான ஒரு ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.